பயோஸ்கோப் உன் பயோஸ்கோப் பார்க்கலாமா என்னய்யா டேய் என்ன பயோஸ்கோப் அங்க காட்டு சொல்ற பயோஸ்கோப் எங்கட்டு இருக்குது காட்றேன் பாக்குறியா சுத்து வட்டார கிராமத்துக்குலாம் பயோஸ்கோப் காமிக்கிற எங்க கிராமத்துக்கு காமிக்க கூடாதா அது ஊரா இருந்தா தான்டா காட்டலாம் சுடுகாட்டுல எவனாவது பயோஸ்கோப் காட்டுவானாடா உங்க முதலாளி இருக்கானே ஒரு கருங்குரங்கு அவனுக்கு அழகான சம்சாரம் இருக்கும்போது என் தங்கச்சி ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டான் அது பத்தாலன்னு ஊருக்குற பொம்பளைகள் எல்லாம் மேஞ்சிட்டு இருக்கான் அவனுக்கு நீங்க எல்லாம் ஜால்ரா அடிக்கிறீங்க டேய் ஜால்ரா கும்பல்களா உங்க எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பாடம் கற்பிச்சிட்டு தான்டா நான் அந்த ஊருக்குள்ளே வருவேன் நம்ம ஊர் கள்ளங்கபடம் இல்ல ஊர் அங்க வந்து பயோஸ்கோப் காமிச்சீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு பொழுது போக்கா இருக்கும் பள்ளி கூடத்துல பிள்ளைகளை படிக்க வர விட்டீங்க கொத்தடி மேய்க்கிட்டீங்க மாடு மேய்க்க விட்டீங்க வயக்காட்டுல வேலை செய்ய விட்டீங்க எங்களுக்கு ஒண்ணு புத்திமதி சொல்லவேனா பயோஸ்கோப் காட்றான்டா எங்க ஊருக்குள்ள வாங்க எனக்கு டைம் ஆச்சு நான் டியூட்டிக்கு போணும் ஆமா இவர் தாசில்தார் ஆபீஸ்ல உத்தியோகம் பாக்குறாரு டியூட்டிக்கு போறாரு உள்ள தள்ளி விட்டு வெளிய நிக்கிற நாய் இதுல டியூட்டியா படா ஊருக்கு வா வச்சிரேன் தாத்தாத்தி தாத்தாத்தி அப்பா எப்பப்பா வந்தீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஏன் அவருக்கு என்ன வளக்கியா வாக்கியாராட்ட ஒரு தலை நாலஞ்சு எலும்போட ஒரு உருவம் நாய் கண்டா விடவே விடாது யோ உன்னதான் சொல்றேன் உட்காந்து ஒரே இடத்துல ஒன் அவர் ரெண்டு அவர் தூங்கிடாத முக்கா கிரவுண்ட் புறம்போக்கு இடம் காலியா இருக்குன்னு கம்பிய ஊனி காங்கிரீட் போட்டு பிளாட் கட்டி வியாபாரம் பண்ணிடுவானுங்க அப்படிப்பட்ட இடமா இது ஆமாப்பா இப்ப இருக்கிற இட பிரச்சனையில வீடு வீடு கட்டினாலும் கட்டிடுவாங்க அதனால அசதியா நீங்க எங்கேயும் பட்டு தூங்கிடாதீங்க வசதிதான் இல்ல இவனுக்கு இன்னும் அசதியுமா வரல அது இருக்கட்டும் கலெக்ஷன் எப்படி இருக்கு ஆமா இது பெரிய தேவி பாரடைஸ் உதய சாந்தி தியேட்டரு கலெக்ஷன் எப்படின்னு கேள்வி வேறையா ஆமா நம்ம பொண்ணு எப்படி வேலை செய்த நான் பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துறேன் அதுல உன் பொண்ணு வேலை செய்யறா கலெக்ஷன் கொட்டோ கொட்டது கொட்டுது அதை அள்ளிட்டு போலான்னு வந்தியா நானே பத்து பத்து பைசா பிச்சு எடுக்க கூடாதுன்னு இந்த பயோஸ்கோப் காட்டி சம்பாதிக்கிறேன் பத்து பைசாவுக்கு என் பொண்ணு நீ கேட்டுக்கிறேன் நான் கூட்டு போறேன் ஆமா பெரியவர சொன்னா கேளியா கெடுத்துடாதையா காரியத்தை இப்ப எல்லாம் நாட்டுல பொம்பளை இல்லைன்னா எந்த நடக்க மாட்டேங்கிறியா தீப்பு விக்கிறனாலும் பொம்பளை சோப்பு விக்கிறனாலும் பொம்பளை பொம்பளை இருந்தா தான் கூட்டமே வருது சரி எனக்கு கலெக்ஷன் அப்படி ஏதாவது கேட்டு தொலைங்கடா படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் பாக்காதீங்க நம்ம டைம் வைஸ் சாப்பிடுங்க என்னடா பண்ணுவேன் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்னே நீங்க இந்த டப்பா லட்சுமா கட்டாய் இத டப்பான்னு சொல்லாத ப்ரொஜெக்டர் அசிமா தெட்ல ஓட்டுறதுங்க இது டப்பாங்க டேய் மறுபடியும் சொல்லாதே கோவம் வரும் ப்ரொஜெக்டர் என்ன ஒண்ணு நான் இந்த டப்பாவுல ஐஸ் வைக்க உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் டேய் நான் இந்த ப்ரொஜெக்டர்ல படம் காட்டிக்கிட்டு இருந்தேன் பசங்க எல்லாம் பாத்துட்டு இருந்தாங்க அப்ப நீ இந்த ஐஸ் டப்பாவை எதுக்க தள்ளிட்டு வந்த பசங்க எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க என் வருமானத்தை கத்துட்ட யோ ஐஸ் காரே ஸ்கூல் பசங்க எல்லாம் இந்த மாதிரி பயோஸ்கோப் எல்லாம் காட்ட முடியும் நீ வேணா வேற இடத்துக்கு போயா ஸ்கூல் வாசல்ல இந்த மாதிரி ஐஸ் வைக்க முடியும் ஐஸ் தின்னா சின்ன பசங்களுக்கு ஜுரம் வரும் அப்புறம் படிப்பு கெட்டு போயிரும்டா இந்த டப்பாவுல படம் பார்த்தா தான் கண்ணு போய் குருடு மாதிரி ஆயிவாங்க சே 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 நாயே இந்த பயோஸ்கோப்ல சின்ன புள்ளையில படம் பார்த்தவங்க தான்டா இன்னைக்கு மெட்ராஸ்க்கு போய் பெரிய பெரிய டைரக்டர் ஆயிருக்காங்க சின்ன புள்ளையில எங்க டைஸ் வைக்கிட்டவங்க தான் பெரிய பெரிய நடிகர் ஆயிருக்காங்க பதிலுக்கு பதில் பேசுறான் பாரு டேய் இந்த டப்பாவுல ஐஸ் வாங்கி தின்ன பெரிய நடிகர் யாரா இந்த டப்பாவுல படம் பார்த்த டைரக்டர் யாராரு எங்க போனாலும் எனக்கு இப்படி ஒரு இடைஞ்சல் வந்து மாட்டிக்குது டேய் என்ன கேவலமா பேசாதடா நான் ஒரு பெரிய பையன் தான்டா டூரிங் டாக்ஸி நடத்திட்டு இருந்தேன் தியேட்டர் லாஸ் ஆகி இப்படி தூக்கிட்டு தெரு தெருவா பயோஸ்கோப் காட்டு நிலைமைக்கு ஆளாயிட்டா ஏன் தியேட்டர் வச்சீங்க அது ஒரு பெரிய கதை பெரிய பணக்காரன் ஆகலாம்னு ஆசைப்பட்டு தமிழ்நாடு பூரா ரிலீஸ்க்கு ஒரு படத்தை வாங்கினேன் பத்து பேரு ஒட்டி நிறைய பணம் அண்ணே என்ன தெரியுதா யாருப்பா நீ நல்லா பாருங்க நல்லா தான் பார்த்தேன் யாருன்னு தெரியல யாருப்பா நீ நான் தானே அந்த படத்தை எடுத்த முதலாளி
என்னது பொட்டி நிறைய பணம்னு படம் எடுத்தவன் நீயா? அப்ப பொட்டி நிறைய பணம், இப்ப பொட்டி நிறைய ஐசா, என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது நீதா? இத புரிய சூப்பர் ஸ்டார் படத்தை பாரு, காதல் மன்னன் படத்தை பாரு. ஆ பொம்மை பொம்மை, ஓடியாங்க ஓடியாங்க. எனக்கு இது ஓஹோ, இப்ப இந்த டைப்ல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சானா? அதானே, இது காந்தி பொம்மை, இது இந்திரா காந்தி பொம்மை. அட உங்க எடுப்பு சோறு. இது ராஜீவ் காந்தி பொம்மை. இத புடி. டேய், உயிரோட இருந்தவங்க எல்லாம் சுட்டு பொம்மையாக்கி இப்ப தெரு தெருவா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்படி பிற்காலத்துல வரும்னு தெரிஞ்சுதான் ஒருத்தர் முன்கூட்டியே பொம்மைன்னு பேரே வச்சுக்கிட்டாரு. இந்த பாருங்க, அரசியல் பேசாத, எனக்கு பிடிக்காது. டேய், உனக்கு பிடிக்கலன்னா விட்டுருவாங்களா? எட்டனா கொடுத்து பருப்பு வாங்குறியே, அந்த விலைவாசியில அரசியல் கலந்துருக்குடா. அதனால தெரியாதா? பொம்மை பொம்மை, ஆ அழகான பொம்மை. டேய், என்ன பத்தி உனக்கு தெரியாது? சொல்லி வை அவங்கிட்ட. நீங்களே சொல்லுங்க. நான் ஒரு குலகாரன மாதிரி உண்டா? என்னங்க நீங்க, நான் படம் எடுத்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, ஐசு வித்தாலும் உங்களுக்கு எனக்கு ஆகுது இல்ல, இப்ப பொம்மை வைக்கிறேன் இது வந்து கெடுக்க வரீங்களே, என் பிசினஸ் பாழாயிரம் இருக்க. ஓ, இவர் பெரிய லெதர் பிசினஸ் மேனு, இங்கிலாந்துக்கு கப்பல் கப்பலா ஏற்றுமதி பண்றாரு. நாலஞ்சு நதிக்கு போற பொம்மை வச்சுட்டு என்ன கிண்டலா பண்றே? யோ, நீ வேணா வேற ஏரியால போய் வியாபாரம் பண்ணல. வேற ஏரியானா? சட்டசபையில போய் விக்க முடியும். நாயே, சட்டசபையில இதெல்லாம் விக்குமாடா? அங்க என்னென்ன விக்கும்னு கேளு. அறுவாளு, கத்தி, கடப்பாற, கோடாரி, கை துப்பாக்கி, பேப்பர் வெயிட், இத வச்சு வியாபாரம் பண்ணு, அரை மணி நேரத்துல பிச்சுக்கும். நாட்டுக்கு நல்லது சொல்லி பிள்ளைங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு அறிவு விடலாம்னா அதை கெடுத்து விடுறீங்களே. என்னது, நாட்டுக்கு நீ நல்லது சொல்றியா? பையங்களுக்கு இந்த பொம்மையை வச்சு நீ அறிவுரை சொல்றியா? இது யாரு பொம்மை? தாடி வச்சவரா? இந்த தாடி வச்ச தெரியாத? இவர் தெரியாதே? தெரியலையா ராஜா? இவர் தெரியலையா? தெரியலையம்மா. டி ராஜேந்திர. என்ன பாக்குற? பயாஸ்கோப்பு? பயாஸ்கோப் இங்கதான் தெரியுது, இங்கயா தெரியுது? பத்து பைசா கொடுத்துட்டோம், அது எங்க பார்த்தா என்ன உனக்கு? பத்து பைசா கொடுத்தா எங்க வேணும் பாப்பே நீ? இதை விட இது நல்லாவே தெரியுது. அவன் வாய பாத்தியா? அந்த வாயில வாழைப்பழத்தை தவிர வேற எதையுமே திங்க முடியாது. அவன் பாக்குற பார்வையை பாத்தியா? அங்க பார், மேல ஒரு கண்ணாடி, கையில ஒரு கண்ணாடி வச்சு பாக்குறான் பார். அழகான ஒரு பொண்ணு வந்தா அடக்கம் பண்ணதுக்கெல்லாம் எந்திரிச்சு வந்து பாக்குதியா? நீங்க எல்லாம் ஊர்ல பெரிய மனுஷனுங்க, புள்ள குட்டி பெற்றவருங்க, பஞ்சாயத்து போர்டு தலைவருங்க. போங்கடா, பாரு பாரு, நல்லா பாரு, அன்பு தம்பி படத்தை பாரு. ஏண்டா இவ்வளவு நேரம் பார்த்தா குஷ்பு படல வரல? முளைச்சு மூணு நேரம் வரல, உனக்கெல்லாம் குசுப்பு. வீட்டுல போய் உங்க அப்பா அம்மா இருந்தா உசுப்பு. இதெல்லாம் படிச்சு முன்னேற முடியல நாட்டுல. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் ஆயால சாப்பிடலாம், வகுத்துக்கு நல்லது, கண்ணால பக்கறதா கணக்கெடுதி. தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். ஏங்க இவன் நமக்கு போட்டு என்னென்ன வியாபாரம் பண்ணுவான்? இந்த செல்வாக்குல இவன் எங்கேயும் வெளிநாடு காட்ட வேண்டியதானே? ஏற்கனவே வெளிநாட்டுக்கு தான் அனுப்பியிருந்தேன். அங்க எல்லாருக்கும் மண்டையில மூளை இருக்குதான், இவனுக்கு மட்டும் ஸ்பெஷலா இங்க இருக்குது. அதுல கொஞ்சம் செதுக்கி எடுத்துட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஏண்டா பண்ணாட, சுண்டல் வியாபாரம் பண்ணி என் வருமானத்தை குறைக்கிறியா? அண்ணே, இத்தனை டப்பாவில எவன பாப்பா? டேய், டப்பான்னு சொல்லாத, இது குறைதெய்வம் எனக்கு. இத ப்ரொஜெக்ட் சொல்லு. சரி, ஏதோ ஒண்ணு. இப்பலாம் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க. இப்ப நம்மள எடுத்துக்கங்க, பட்டாணி சுண்டலுக்கு பீச்சலிங் மதிப்பு, ரோட்டி மதிப்பு. உன்ன என்ன செய்யலாம் பாரு. கோச்சாதீங்க அண்ணே, நானும் உங்களோட சேர்ந்து இத ஓட்ட வரேன். இது என்ன ஆடா மாடா எருமையா ஓட்டுறதுக்கு? ப்ரொஜெக்டர். அது என் வாயில வராது. பின்ன என்ன, உன் வாயில வாந்தியா வருமா? ப்ரொஜெக்டர். சரி, ஏதோ ஒண்ணு விடுங்க. சரி, இப்ப சொன்னியே இது கரெக்ட். சில்வர் சேர்த்து வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். மொத்த சில்லறையை எடுத்துக்கிட்டு அஞ்சலாந்தல் தெருவுக்கு போ. அங்க பட கம்பெனி இருக்கு. அங்க போய் கே பி சுந்தராம்பாள் நடிச்ச அவ்வையாறு, கே ஆர் விஜயா நடிச்ச ஆதிபராசக்தி, இப்படி பக்தி படங்களா வாங்கிட்டு வந்து ஓட்டினா ஜனங்க கேட்டி நல்ல பேர் கிடைக்கி, நமக்கு கலெக்ஷனுக்கு கலெக்ஷனும் ஆகும். சரி, நான் இப்ப போயிட்டு வந்துடுறேன். தாய்மார்களே, பாட்டிமார்களே, இதுவரையிலும் நீங்கள் பயாஸ்கோப்பிலே பார்க்காத படம் அவ்வையார், ஆதிபராசக்தி, திருவிளையாடல், தில்லாராம ராம்பாள், இப்படிப்பட்ட பக்தி படங்களை, ஒரு அற்புதமான படங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். எனக்கு ஐடியா, நான் தான் கொடுத்தேன், இந்த படத்தை நான் தான் வாங்கிட்டு வந்தேன், காசு கொடுங்க. இப்போ நீங்க பார்க்க போற படம் உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி, உங்க வயசுல பார்க்க வேண்டிய கே பி சுந்தரம்பா நடிச்ச அவ்வையார். அப்பனே முருகா,
பாரு பாரு நல்லா பாரு அவ்வையாறு படத்தை பாரு சுந்தராம்பா நடிப்ப பாரு அதுல வரு இடுப்பு பாரு அடுப்பு பாரு 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 என்ன படத்தை பார்த்துட்டு அப்படி அடிச்சாங்க? இந்த படத்தை எங்க வாங்க? அஞ்சலாந்த தெருவுல படம் வெத்து எப்படி இருந்தா? லுங்கிட்டு இருந்தா கரல் முடிக்கிருந்தா கூலிங் கிளாஸ் போட்டுருந்தானா? போட்டுருந்தான். அவ்வையார் தானு கேட்டியா? கேட்டேன். வாங்கினியா? வாங்கினேன். அவ்வையார் இருந்தாங்களா? இருந்தாங்களே. இதுலயும் அவ்வையார் இல்ல? எனக்கு தெரியல. நான் கேட்கிற கேள்விக்கு உண்டு இல்ல ஆமான்னு சொல்லணும், வேற எதுவுமே நீ பேசக்கூடாது. ஏன் அவ்வையார் இல்ல? உண்டு இல்ல ஆமா. எப்படி உண்டு இல்ல ஆமா? எப்படி உண்டு இல்ல ஆமா? நீங்க உண்டு இல்ல ஆமான்னு சொல்ல கூடாது. இந்த கிழவிங்க நம்ம அடிக்கப்பட்ட ஆம்பளை அமைச்சிருக்கோம். சீக்கிரம் ஐயா, அவ்வளவு படத்தை காட்டுறேன் சொல்லி அசிங்கமான படத்தான் காட்டினாம? துணி இல்லாம என்னன்னு வந்துடாம என் பொண்டாட்டி சொன்னா? அப்ப சீங்களா, வயசான கீரிப்புள்ள மாதிரி வச்சுக்கிட்டு அசிங்கமான படம் வேணும் காட்டுறேன் போ. என்னடா கதை மாறுது? நாங்க இது எப்படி இங்க வந்தது? அண்ணனு தெரியல. என்ன அக்கிரமாக்கு? அப்படியே பாப்பா, நாங்க ரெண்டு ரூபா பணம் விட்டோம். உங்களை சும்மா விட விட. இதை வச்சுக்கிட்டாங்க எப்படி சம்பாதிக்கிறேன்? எப்படி எல்லாம் உன்னால வர்றது? இந்த கந்தல் கந்தலான படத்தை எங்க வாங்க? அதே அஞ்சல் அந்த தெருவுல. அப்புறம் எப்படி இந்த படம் வந்தது? அதெல்லாம் தெரியல. சரி.